ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட நேம் சிட்டி ஆஃப் காட். இந்த படத்தோட கதை என்னன்னா, மூணு பசங்க ரோட்டில் போய் கொள்ளையடிப்பாங்க, கூட ஒரு சின்ன பையனை கூட்டமே வெளியே நிற்க வைப்பாங்க. இவங்க கொள்ளையடிச்சுட்டு அங்கேருந்து போனதும் அந்த சின்ன பையன் அந்த ஹோட்டலில் போய் இருக்கிறவங்க எல்லாரும் கொலை பண்ணுறோம். அந்த கேஸ் இவங்க மேலே வந்துடும். அப்புறம் அந்த சின்ன பையன் அந்த ஊரில் பெரிய கேங்ஸ்டர் ஆகிடுவான். இதான் இந்த படத்தோட கதை. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சிலேயே ஒரு கோயில் ஒரு இடத்துல தப்பி சோடும், அது பிடிக்க எல்லாரும் போவாங்க. அதில் நம்ம வில்லனாக இருப்பார். இவர் தான் நம்ம படத்தோட வில்லன். அப்புறம் இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ கிட்ட வில்லன் சொல்றாரு, அந்த கோயை புடுற அப்படின்னு. ஹீரோவும் கோயை பிடிக்க வராரு. அப்ப திடீர்னு நல்லா துப்பாக்கி எடுத்து நிக்கிறானுங்க. அவர் ஷாக் ஆயிடுவாரு. என்னடா திரும்பி பார்த்தா பின்னாடி போலீஸ்காரங்க நிற்பாங்க அவங்க எல்லாரும் பிடிக்கிறதுக்கு. ஹீரோ தான் நடுவில் மாட்டின்னு முயற்சின்னு இருப்பாரு. அப்ப அப்படியே ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து ஃபுட்பால் பிடிங்க விளையாடிட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வருவாங்க. இவங்க தான் அவங்க ரெண்டு பேர். அதுல இவங்க தான் ஹீரோவோட அண்ணன். அப்புறம் இன்னொரு ரெண்டு சின்ன பசங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஊரில் ஒரு வண்டி வரும், அந்த வண்டியை பிளாக் பண்ண போவாங்க. போயிட்டு அந்த வண்டியை பிளாக் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஊரில் இருக்கவங்களெல்லாம் குத்துருவாங்க. குத்துட்டு அவங்க அங்கேருந்து ஓட்டுருவாங்க. அப்புறம் இதை தெரிஞ்ச போலீஸ்காரங்க அவங்களை துரத்தின்னு வருவாங்க. அப்போ இவனுங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு சின்ன பசங்களை சேர்ந்து ஃபுட்பால் விளையாட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க இவனுக்கு எங்கே போனாங்கன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிட்டுவானுங்க. அடுத்த சீனில் ஒரு ஹோட்டலில் கொள்ளையடிக்க போவாங்க. சின்ன பையனில் துப்பாக்கி குத்து அவன் அவசரமாக எடுத்து ஓடுவான். உன் வேலை அதெல்லாம் இல்லை, நீங்கள் நின்று ஆளுங்க வந்து அந்த இடத்துல சூடு அடி சொல்லிட்டு இவனுங்க உள்ளே போய் கொள்ளையடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கட்டி போட்டு இவங்க கொள்ளையடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சின்ன பையன் சுட்டுருவான். அதை கேட்டு இவனுங்க அவள் தான் அங்கேருந்து ஓடுவானுங்க. ஓடி வந்து வெளியே கார் எடுத்துன்னு அங்கேருந்து போயிடுவானுங்க. ஹோட்டலில் இருக்கவங்களாம் செத்து கிடப்பாங்க. இவனுங்களும் எங்கடா கூட இருக்க சின்ன பையன் அப்படின்னு அவங்களையே கத்தின்னு இருப்பாங்க. அப்போ ஒரு ஹோட்டலில் போய் வண்டி இடிச்சிருவாங்க. இடிச்சிட்டு இறங்கி யாராவது போலீஸ்கிட்ட சொன்னீங்களா சா வச்சுன்னு மிரட்டிட்டு போயிடுவானுங்க. அதேமாரி ஒருத்தன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்கன்னு. அவனுங்களாம் காட்டுக்குள்ளே ஏறி மரத்தம் ஏறிடுவாங்க. ரெண்டு பேர் போலீஸ்காரங்க வந்து விசாரிப்பாங்க. அவங்கள விசாரிச்சுட்டு காட்டுக்குள்ளே தான் போயிருந்தா தெரிஞ்சு அவனுங்களே தேடி போவானுங்க. ஃபுல்லாக தேடுவானுங்க. ராத்திரி பூரா அவனுக்கு அடிக்க மாட்டானுங்க. பார்த்தா அவனுக்கு மேலே தான் நின்றுட்டு இருப்பானுங்க. அதில் ஒருத்த மட்டும் தப்பிச்சு அவங்க சொந்தக்காரன் வீட்டு போயிடுவான். போலீஸ் வரத்தின் வருது அப்படின்னு சொன்னோடனே அவங்கள அவனை சேஃப் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் விடிஞ்சிட்ட பிறகு அங்கேருந்து இறங்கி போயிடுவானுங்க ஆளுக்கு ஒரு சைடு. அதில் ஒருத்தன் நடந்து வருவான். அப்போ போலீஸ்காரனை பார்த்து பின்னாடி இருக்கும் பயந்துடும். அவன் தான் அக்யூஸ் செஞ்சு அவனுக்கு சுட்டு தள்ளுவானுங்க. இன்னொருத்தனை வீட்டுக்கு போயிடுவான். அவங்க அப்பா அவனை அடிச்சுட்டு உன்னால் தம்பியை கெட்டு போயிடுவான் சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். அவன் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருப்பான். அவன் புரிச்சு அவனை பார்த்துட்டு அவளை சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் இவனும் அங்கேயும் தப்பிச்சு வெளியே வந்துடுவான். அவன் தம்பிக்கிட்ட ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த ரெண்டு பசங்க இருக்கிறது பார்ப்பான். சின்ன பசங்க ஒருத்த புண்ணி லெஸ் பொண்ணு இருப்பான். அவங்க கிட்ட இருக்க காசை பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். அந்த செத்து போன பொண்ணை அவங்க கொண்டு போவாங்க போலீஸு. அப்போ தான் இவங்க தப்பிச்சு போவாங்க மூணு பேரில் ஒருத்தன். அதை அவன் பார்த்துட்டு இவன் தான் ஹோட்டலில் கொலை பண்ணவன் சொல்லிடுவான் அவன் புரிச்சேன். உடனே போலீஸ் அவங்க தொத்தின்னு போயிட்டு அவனை சுட்டுருவானுங்க இடுப்புலையே. அவனால் ஓடவே முடியாது. அவன் ஆளும் சுடும். ஆனால் அவனை அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஓடி வர பார்ப்பான். ஆனால் முடியாது. போலீஸ்காரங்க அவனை சுட்டு சாவச்சிருவாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருப்பார். பார்த்துட்டு அவர் ஸ்கூலுக்கு போவார். கொஞ்சம் நாளில் நம்ம ஹீரோ வளர்ந்துருவார். அவர் ஃப்ரெண்ட்ஸுலாம் நிறைய பேர் கூட சேர்ந்து பீச்சுக்கெலாம் போவார். நல்லா ஜாலியாக இருப்பார். அப்போ ஒரு பொண்ணு அவருக்கு பிடிக்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டு அவளுக்கு போதனை ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே போதை பொருள் வாங்க போவார். அப்போ ஒரு பையன்கிட்ட போதை பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு துப்பாக்கிட்டு சுட போவான். யாரான்னு பார்த்தா நம்ம வில்லன் தான் வந்திருப்பார். அப்புறம் அந்த இடத்தோட கதையை காட்டுவாங்க. ஒரு பொம்பளை போதை பொருள் ஓட்டின்னு இருக்கும். அப்போ சின்ன பையனை தப்பாக நடக்கும். அது கேள்விப்பட்ட அவன் புருஷன் அவளை கூட்டின்னு போயிடுவான். அப்புறம் அவன் அந்த இடத்துல போதை பொருள் ஓட்டிகிட்டு இருப்பான். அவனுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்வான். அவனை அந்த இடத்துல வச்சுட்டு அவனும் போயிடுவான். அப்புறம் ஒரு நாள் அவன் திரும்பி வந்துடுவான். இனிமேல் நானே பார்த்துட்டேன் அவன் சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் இவன் ஒருத்தன் அந்த இடத்துல சாவடிச்சிருவான். அந்த கேஸ் அவன் மேலே வந்துடுவான். ஏன்னா வீடு அவன் தானே. போலீஸ்காரங்க அவனை பிடிச்சின்னு போயிடுவானுங்க. அப்புறம் இவனும் கொஞ்ச நாள் தலைமுறை வெள்ளன்னு ஆகிடுவான். இருக்கிற போதை பொருளை சின்ன பையனை கொடுத்துட்டு போயிடுவான். அந்த சின்ன பையன் அதை வச்சு ஓட்டின்னு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட வாங்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம வில்லனை வருவான். இவனும் வில்லனை விட்டுருவான் தெரிஞ்சவனு. பார்த்தா இவனுக்கு தெல்ல கன் வச்சு இனிமேல் இந்த எனக்கு தான் சொந்தம், எனக்கு இல்லை வேலைச்சுன்னு சொல்லுவான். அப்போ நம்ம வில்லனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த சின்ன பையனில் அதான் அவன் கண்ணாடி சுட்டு இவனும் சிக்னல் கொடுத்தோன்னே அவங்களும் யாரோ வராங்கன்னு அங்கேருந்து இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட்டுருவானுங்க. அவனுங்க போயிட்ட பேர் இவன் அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்களாம் சுட்டுருவான். அதில் அவ்வளோ சந்தோஷம் வேறு அவனுக்கு. அங்கே இருக்கலாம் சுட்டுட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டு ஒருத்தனை பாலிஸ் போட்டு இருப்பான். போட்டுமோ திடீர்னு அவனை தள்ளி விட்டு அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓட்டி வந்துடுவான். அதை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அண்ணன் அங்கே வருவார். வந்துட்டு கேட்பாரு திட்டுத்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சுட்டு அவங்களுக்கு காசு பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடி போவார். அப்போ அவன் துப்பாக்கி விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும் வாங்க கிட்ட போவான். திடீர்னு அவன் அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுருவான். டப்பு டப்பு டப்புன்னு சர மாதிரி அவனை சுட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவனை சுடுறதுலாம் ஈஸியாகிடுச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி கொலை பண்ணி பெரிய கேங்ஸ்டர் அந்த ஊரில் ஃபார்ம் ஆனான். நல்ல பெரிய ஆளுங்க துணையை வச்சிங்கன்னு நிறைய பேரை சுட்டு கொலை பண்ண ஆரம்பித்தான். ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஊரில் பெரிய கேங்ஸ்டராக வந்தான். முக்கால்வாசி எடுத்து அவனே பிடிச்சிட்டான். கால்வாசி தான் மற்ற கேங்கெல்லாம் பிடிச்சிருக்குமே. அப்புறம் வில்லனை இந்த இடத்த பிடிக்க வரான்னு தெரியாமல் சின்ன பையனை அவனை உள்ளே விட்டுருவான். அப்போ வில்ல அவனை சுட பார்ப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வேணா விட்டுருவான்.
அப்போ கூட அவன் காலையே சுட்டுருவான் வில்லன். அப்போ நம்ம ஹீரோவும் பயந்து அங்கேருந்து போவார். அப்போ வில்லன் அவனை சொல்லும் போது நம்ம பயந்தான் அவன் விட்டுரு அப்படின்வான். ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் அந்த போதைப்பொருள்லாம் இவனே ஓட்ட ஆரம்பிப்பான் வில்லனே. ஹீரோ எல்லாத்துலேயும் போவார் போதைப்பொருள் அவங்க எல்லாத்துலேயும் தான் இருப்பான். அப்போ தான் ஆப்ரேட் கேங் டீமில் இருக்கும் ஒருத்தங்கிட்ட போதைப்பொருள் வாங்கிட்டு அவன் ஆள் கூட உட்காந்து அடிச்சு நிற்பான். அப்போ நாலஞ்சு பசங்க வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பானுங்க. இவனை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். அடுத்த சீனில் ஒரு பையன் வந்து போதைப்பொருள் அவங்க வருவான், கிளருக்கு வாட்சை கொடுத்துருவாங்க. இதை பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வில்லனோட ஃப்ரெண்டு அவனை ஃபாலோ பண்ணி போவான். போயிட்டு அவன் சுட்டதான் போகிறான்னு பார்ப்பான். நம்ம ரேஸ் ஓட்டலாமா அப்படின்னு கேட்பான். சரி அவனை ஓட்டலாம் அப்படின்ட்டு ரேஸ் ஓட்டும் போது அவங்க விட்டு கொடுத்துருவான், ஸ்லோ பண்ணி ஓட்டுவான். அப்புறம் ஜெயிச்சிட்டோன்னே எனக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அவனை சரி ஓகே அப்படின்வான், காசு கொடுப்பான். காசு கொடுத்துட்டு அவனை அளவுலாம் பார்ப்பான், எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா, கால் சைஸ் உடம்பு சைஸ்லாம் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸும் அவன் வந்துட்டு அவளை கொடுப்பான். ரெண்டு பேர் சேர்ந்து ஃப்ரெண்டாக ஆகிடுவானுங்க. அப்புறம் இவன் ஃப்ரெண்ட்ஸை காட்டு கூட்டினு போவான், எல்லாரும் இன்ட்ரோ பண்ணுவான். அப்போ ஹீரோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இவன் ஃப்ரெண்டு தான் தெரியும்டா சொல்லுவான். அப்புறம் வில்லனை பார்க்க வருவான். வில்லனை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவானுங்க எல்லாரும். அப்புறம் கலாய்ச்சிருவான், எல்லோரும் சிரிப்பானுங்க. அதை பார்த்துட்டு வெறுப்பாயிட்டு அவங்கள இருக்க கண்ணை எடுத்து மேலே சுடுவான். எல்லோரும் பயந்து அங்கேருந்து ஓடுவானுங்க. எல்லாம் ஓட்டோடனே வில்லை மட்டும் சிச்சினே இருப்பான். அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பார்ட்டிக்கு போனுங்க. வில்ல என்னால் இருக்க முடியாது இங்கேருந்து போறேன்னுவான். இதான் என் ஃப்ரெண்ட்ஸும் வரட்டும் அப்படின்னு சொல்லுவான். வில்லனை கேட்கான் அங்கேருந்து போயிடுவான். போயிட்டு ஆப்னட்டை கலாய்ச்சிட்டு இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவானுங்க. அவனு கூட சேர்ந்து பேசிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிருக்கும் போது திடீர்னு வில்லன் ஓடுவான். அதை பார்த்துட்டு இவனும் ஃபாலோ பண்ணே போவான். போயிட்டு என்னான்னு பார்த்தா ஆப்னன் கூட சண்டை. இவன் போயிட்டு எல்லோரும் சால்வ் பண்ணி வச்சு அவனை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவான். அப்புறம் நிறைய சின்ன பசங்க சேர்ந்து ஒரு கடையில் திருடுவானுங்க. திருட்டு அங்கேருந்து போயிடுவானுங்க. அவன் கடைக்காரனை வில்லங்கிட்ட வந்து சொல்லுவான் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கன்னு. அவனும் அவங்கள பிடிக்க போவான். எல்லோரும் ஓடுவானுங்க. ரெண்டு சின்ன பசங்க மாட்டிடுவானுங்க. அதில் ஒருத்தன் காலில் சுட்டுட்டு அவன் டீமில் இருக்கவங்களை கண்ணை கொடுத்துட்டு அவனை கொல்ல சொல்லுவான். அவனை பார்த்துட்டு அவனை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கவனை கொண்டுருவான். அப்போ நான் சின்ன பையனை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவானுங்க. இவனை அங்கேருந்து போயிடுவான். அடுத்த சீனில் வில்லன் ஒருத்தனை போட்டு அச்சுன்னு இருப்பான். அச்சுட்டு அவனை சுட போவான். அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு வேணாம் விட்டுருன்னு அவனை அச்சு தொத்திடுவான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் கேட்பான் இந்த மாதிரி விட்டானு. நம்ம வில்லன் ஃப்ரெண்டும் போயிடுவான் அங்கேருந்து அமைதியாக. அப்புறம் வில்லன் தனியாக பார்ட்டிக்கு போவான். பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே அவன் ஃப்ரெண்டை பார்ப்பான். பார்த்துட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான் கத்தி. அப்போ அவன் ஒரு மாதிரி திட்டுருவான். திட்டணும்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு இப்படி திட்டானே அப்படின்னு இவனும் அங்கேருந்து மனக்கு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் ஒருத்த கேமரா வந்து கொடுப்பான் போதை பொருள் வாங்க. அப்போ அந்த அடி வாங்கின பண்ண சின்ன பையனை அங்கே வந்திருப்பான். இவனை அந்த கேமரா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுப்பான் ஹீரோக்கிட்ட. அவனை அதை வாங்கிட்டு ஃபோட்டோ இருந்தபோது வில்லை வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டு அந்த கேமரா பிடிச்சி ரெண்டு பேரும் மாறி மாறி அச்சு பண்ணுங்க. அப்போ திடீர்னு அந்த சின்ன பையன் வில்லனை சுடுவான். அது அவன் ஃப்ரெண்டு மேலே பட்டுரும். பட்டு அவன் ஃப்ரெண்டை அங்கேயே சேர்த்துருவான். வில்லனை யார் சுட்டான்னு தெரியாமல் ஆயுதிட்டு இருப்பான். அப்புறம் ஆப்னேட் கேங்கில் இருக்க வந்து ஆள் அமைச்சு சுட சொல்லிருப்பான். அந்த சின்ன பையனை வந்து ஆள் மாற்றி சுட்டேன் அப்படின்னு சொல்லணும் இருப்பான். அப்போ ஒன்றும் பத்திரத்தை நான் பார்த்து சுட்டு அவனை சாவ வச்சிருவான். அப்புறம் இவன் தான் சுட்டான்னு ஒருத்தன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான் வில்லன். அவன் வீட்டில் இருக்க சின்ன பையனை அமிச்சு யாரே இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அந்த சின்ன பையன் திடீர்னு என்ன பண்ணுவான், வில்லனை குத்திடுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவள் தான் அவனை சரமாரியாக சுட்டுருவானுங்க. அந்த வீட்டில் இருந்து சுட்டுருவானுங்க. வீட்டில் இருக்க பெரியவர்லாம் செத்துருவார். எல்லாரும் பத்துங்கன்னு தப்பிச்சிருவானுங்க எப்படியோ. அப்புறம் அந்த ஆப்னேட் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணை கொடுப்பான். அவனும் வாங்கின்னு வந்து நம்ம வில்லனை கொல்ல பார்ப்பான். வில்ல ஆல்ரெடி கையில் கட்டு போட்டுருப்பான் வால் குத்துனதால். இவனும் எல்லாரையும் சுட்டு தள்ளுவான். எல்லாரும் அங்கேருந்து ஓட்டுவானு ஒருத்தோட செத்துருவான். அவன் ஃபேமிலி வந்து அவனை கூட்டிட்டு போயிடும். அப்புறம் வில்லன் அவங்க டீமில் இருக்க ரெண்டு பேர்ட்ட சொல்லுவான், போயிட்டு ஆப்னேட்டை சமாதானம் பேசுன்னு. ஒருத்த மாதிரி சமாதானமாக பேசும்போது இவன் வரதை பார்த்துட்டு அவன் அங்கேருந்து ஓடுவான். ஓடணுன்னே ஓடி போனவனை பிடிச்சி கொண்டு வந்து மிரட்டி அங்கேருந்து அமிச்சிருவானுங்க. அப்புறம் இவனோட கதையை காட்டுவானுங்க. இவனும் நிறைய இடத்துல கொள்ளையடிச்ச வந்து அவங்கள சேர்ந்து அப்படி கொள்ளையடி போது ஒரு செக்யூரிட்டி சுட வராருன்னு அந்த செக்யூரிட்டி இவன் சுட்டு கொண்டுருவான். இவனோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சும் கன் விற்கிற ஒருத்தன் ஆப்னேட் டீமுக்கு வந்து கன் சேல்ஸ் பண்ணுவான். அவங்களும் அதை வாங்கிட்டு போயிட்டு வில்லன் கூட சண்டை போடுவானுங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ டெய்லி மார்னிங் பேப்பர் போடுவார். அப்போ பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த ப்ரெஸ்ஸில் போய் ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேருமே இதே நேரத்தில் நிறைய சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணுவானுங்க சண்டைக்கு. எல்லாருக்கும் கண்ணை குத்து சண்டைக்கு அனுப்புவானுங்க. இவங்களால அவனுங்க சாவானுங்க. அப்போ தான் ஒரு சின்ன பையன் வந்து ஆப்னர் டீமில் ஜாயின் பண்ணுவான். அவனை கண்ணை கொடுப்பான், இவனை வேணாம்னு வாங்கி வச்சிடும். அப்போ கூட அந்த சின்ன பையன் பயலில் வச்சுன்னு சண்டைக்கு போவான். எல்லாம் சேர்ந்து வில்லன் கூட சண்டை போடும்போது ஒரு சின்ன பையன் அதில் செத்துருவான். அதை பார்த்துட்டு இவனும் அவன் கண்ணை மூடும் போது ஒளிந்திருந்து அவனை ஒருத்தர் சுட்டுருவான் இவனை. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் கேமரா எடுப்பார். அப்போ இறந்து போன அவன் ஃப்ரெண்டு நான் போகிறோம். அந்த கேமரா எடுத்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து சொல்லி அவனுக்கு எடுக்க தெரியாது. அப்போ தான் போயிட்டு நம்ம ஹீரோவை கூட்டின்னு வருவாங்க. ஹீரோவும் இப்படி அப்படின்னு போஸ்ட் கொடுக்க சொல்லி எல்லா விதத்துலையும் ஃபோட்டோ எடுப்பார். அதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு போட்ட காசு கொடுப்பான். அதை ஹீரோ வாங்கிட்டு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அந்த டேப்பை குத்துட்டு ப்ரிண்ட்டு போட கொடுப்பாரு. அவங்களும் ப்ரிண்ட்டு போட்டு வைப்பாங்க. அது ஒரு லேடி பார்த்துட்டு எடுத்துன்னு போயிட்டு நியூஸில் போட்டுருவான். மறுநாள் இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். வந்து அவட சண்டை போட்டுனு இருப்பான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன சாவடிச்சிருவாங்க அப்படின்னு கத்துன்னு இருப்பான். இந்த நேரத்தில் நம்ம வில்லை அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு கன் சேல்ஸ் பண்ணுறவன் நம்ம வில்லங்கிட்ட வந்து கன் சேல்ஸ் பண்ணுவான். ஆப்னட் சேல்ஸ் பண்ணவன் வில்லனை அவன்கிட்டருந்து கண்ணை வாங்கிட்டு அவனை அங்கேருந்து தொத்தி விட்டுருவான். அவனை போயிட்டு போலீஸை கூட்டினு வருவான். போலீஸ்காரங்களும் போயிட்டு அவனை இருக்கானா பாருன்னு சொல்லுவானுங்க. அவனை போய் பார்ப்பான். இல்லை சார்னோன்னு அவனை சுட்டுக்கு வந்து அந்த கேஸை வில்லன் மேலே போட்டுருவானுங்க. அப்புறம் குடுங்கின துப்பாக்கிலாம் சின்ன பசங்களை கொடுத்துருப்பான் வில்லன். அதை வச்சு சின்ன பசங்க விளையாட்டு மேலே சுட்டுருவானுங்க.
அப்போதான் ஒரு கோயை தப்பிச்சுப்போம். இதுதான் இப்போ ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். ஹீரோ கிட்ட அந்த கோயை பிடிக்க சொல்லும்போது தான் போலீஸ்காரன் வந்துடுவானுங்க. இவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவனுங்களும் போயிடுவானுங்க. அப்போ ஃபோட்டோ எடுக்க சொல்லும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது திடீர்னு சுட்டுருவானுங்க. யாராவது பார்த்து ஆப்னர் டீம் அவனுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஹீரோ ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இங்கே நடந்ததில் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பார். நம்ம வில்லனும் ஒரு வேனில் ஏறி தப்பிச்சு போகும்போது ஆப்னர் டீமில் இருக்கும் அதை பார்த்துட்டு வில்லனை சுட பார்ப்பான். அதன் ஃப்ரெண்டு மேலே பட்டு அவன் செத்துருவான். வில்லனும் அவனை சுடும் போது அது அவன் கூட இருக்கும் மேலே பட்டு அவன் செத்துருவான். அப்போ ஆப்னர் டீம்காரன் வந்து இவனை கூப்பிடுவான் போகலான்னு. இவனை ஏஞ்சி போகும்போது திடீர்னு அந்த சின்ன பையன் துப்பாக்கி எடுப்பான். அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சின்ன பையன் தான் ஒளிஞ்சிருந்து இவனை சுட்டிருப்பான். அவன் கேங்கில் வந்து சேர்ந்ததும் இவனை சாவடிக்க தான். இதெல்லாம் இவன் ஏன் பண்ண ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இவன் ஒரு கடையில் கொடையடிச்சிடும் போது செக்யூரிட்டி அவனை சுட வரான்னு தான் அவன் செக்யூரிட்டி சுட்டுருவான். ஆனால் பையன் மேலே புல்லட் படக்கூடாதான் செக்யூரிட்டி அவனை சுட்டிருப்பான். இது அவனுக்கு தெரியாது. இதை அந்த பையன் பார்த்துட்டு கண்டிப்பாக அவனை பய வாங்கினா அப்படின்றதுக்காக இவன் கேங்கில் சேர்ந்து இப்போ சரியான நேரம் வரும்போது அவனை கொல்லணும்னு நினைப்பான். அதேமாதிரி இந்த சீனில் அவனை கொண்டுருவான். இவன் ஏன் கொண்டானே தெரியாது இவனுக்கு மட்டும். அதனால தான் அந்த பையனை திருப்பி கூட சுட மாட்டான். அந்த இடத்துல எல்லாருமே செத்துருவானுங்க. ஆப்ன டீம் மட்டும் போலீஸில் போய் சரண் நினைச்சிருவான். வில்லனும் அதேமாதிரி பிடிச்சிருவானுங்க. ரெண்டு பேரும் கூட்டின்னு போவானுங்க கார் ஏற்றி. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவார். அங்கே வில்லனை மட்டும் இறக்குவான். அவனை விட்டுருவான். ஆப்ன டீமை விட்டுட்டு வில்லனை மட்டும் கீழே இறக்கி கூட்டின்னு போவானுங்க ஒரு இடத்துக்கு. நம்ம ஹீரோவும் எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்து ஒளிஞ்சு நின்று அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு போட்டோ எடுத்துருப்பாரு. அப்போ காசெல்லாம் எடுத்துகிட்டு விரம் பெட்டி அவன் கையில் கொடுத்துட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. அதே அவன் தூக்கி போட்டு போகும்போது இவன் கேங்கில் இருக்க சின்ன பசங்களாம் வந்திருப்பானுங்க. அதை பார்த்து நீங்கள் என்னடா பண்ணுங்க கேட்கும்போது எல்லாம் இவனை ரவுண்டப் பண்ணுறானு. ரவுண்டப் பண்ணி சுட்டு சாவடிச்சிருவானுங்க. அங்கேயே சரமாரியாக சுட்டுட்டு அங்கேருந்து ஓட்டுருவானுங்க கத்தின்னு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு போய் பார்த்தா அப்பா பயங்கரமாக சாவடிச்சிருப்பானுங்க வில்லனை. அதை பார்த்துட்டு அவரும் அங்கேருந்து போயிடுவார். மறுநாள் இது எல்லாத்தையும் அவர் நியூஸ் பேப்பரில் போட்டுருவார். நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு சைடு போவார். இன்னொரு சைடு இந்த பசங்களாம் போவானுங்க. அடுத்த கேங் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படிதான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு அவர் சேனல்.